இல்லை ஜோக்ஸ் அப்பாட்டு ரியலி என்வியர். ஏன்னா சொன்ன மாதிரி எங்கள் ஃபேமிலியில் எனக்கு கொஞ்சம் மியூசிக் 1977 காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லேருந்து இருக்குது. சினிமாக்காரர்கள் நிறையா பேர் எனக்கு நண்பர்கள், நாடகம் நிறையா பார்ப்பேன். ஸோ எனக்கு அந்த இன்வால்மெண்ட் நிறையா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் வந்து பாட்டு கிளாஸ், டான்ஸ் கிளாஸ், ஹிந்தி கிளாஸ், சான்ஸ்கிரிட் கிளாஸ், ஸ்லோக கிளாஸ், இது அவள் லைஃபே அவ்வளோதான், ஒரு சின்ன வட்டம் தான். எங்கள் அம்மாவை தாண்டி அவள் வந்து இன்ஃபேக்ட் ரொம்ப நாங்கள் இன்ட்ராக்ட் கூட பண்ணதில்லை. இவளுக்கு அடுத்த ஒரு மஞ்சோன்னு அவள் என் கூட பாடுவாள். ஸோ அவளுக்கும் எனக்கும் நிறையா இருக்கும். இவ்வளோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடைசி இப்போ குழந்தைன்றதால செல்லம் தானே தவிர ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணதே இல்லை. ஸோ இட் வாஸ் சிட்டி பேங்க்லேயும் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருந்தால் எனக்கு எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். திடீர்னு ஒரு உங்கள் ஹஸ்பண்டுடைய அட்வர்டைசிங் ஏஜென்சியில் அக்கௌண்ட்ஸ் இதை தான் போனோம். ஆக்சுவலாக அந்த சிட்டி பேங்க்லேருந்து விட்டுட்டு இருந்தபோது அக்கௌண்ட்ஸுக்கு தான் ஆக்சுவலாக போனாவும். இப்போ அதுலேயே அது கற்றுக்கிட்டு வந்து அவளால் நான் நிறையா கற்றுட்டேன்றது தான் ஆச்சரியம். நான் வெறும் நடிச்சுட்டு வருவேன், டப்பிங் பேசுவேன். பட் அவர் ஸ்டூடியோவில் போய் நான் என்ன சில சமயம் ரொம்ப ஒர்க்லோடு ஜாஸ்தி இருந்தால் அந்த சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இது சொன்னால மைசூர் அது டப்பிங் சூப்பர்விஷன்லாம் நான் பார்ப்பேன். ஸோ அது ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் ஐ வாஸ் எனக்கும் அதெல்லாம் லேர்னிங் ப்ராசஸ்ஸு. ஸோ ஆர்ஆர் கிட்டத்தட்ட நான் ஒரு 1000 எபிசோடுக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் நெவர் ட்ரைட் மை ஹேண்ட்ஸ் ஆன் மியூசிக் டைரக்ஷன். அது ஈவன் காப்பி பேஸ்ட்டாக இருந்தால் கூட அது எல்லாமே எனக்கு வந்து புது அவென்யூ. நான் கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ் ஒரு 5-6 டைரக்ட் பண்ணியிருக்கேன், பாட்டுலாம் எழுதியிருக்கேன். அதான் சொன்னேன் பிரதரின்ல எப்படி இவ்வளோ யூஸ் பண்ணாரோ அது மாதிரி இவன் என்ன யூஸ் பண்ணார். எனக்கு இவ்வளோ அவென்யூ டைலாக்லாம் எழுதி வந்துட்டீர்னு சேனலில் போய் ஒரு கதை சொல்ல சொல்லுவாள். ஸோ நான் எனக்கு நான் விவசாயன்றது இம்ப்ரெஷன் அக்கௌண்ட்ஸ் நல்லா எழுதுவேன். நான் பேசிக்கலி எம்காம் ஃபெடரஸ்லாய்டில் இருந்தேன். ஸோ பாடுவேன், டப்பிங் பேசுவேன், நடிப்பேன். ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. பட் என்னுடைய சம்மந்தப்பட்ட கேரியரில் இவ்வளோ அவே நியூஸில் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு காட்டினது அவள் தான். ஸோ ஆக்சுவலாக பார்த்தா அவன் குரு மாதிரி அந்த விஷயத்தில். ஸோ அதுதான் நான் அவளை பற்றி சொல்ல முடியும். ஸோ இன்னுமே அது எனக்கு ஒரு சின்ன ஒன்றை தான். இது எப்படி ஜாத்துன்னு ஜாத்துன்றது சில பேர். ஸோ அதான் வாயில் வரும். ஸோ இது எப்படி சுஜாதா உனக்கு எப்படி வந்தது அப்படி இப்போவுமே நான் திடீர்னு யோசிப்பேன். அதே மாதிரி இப்போ அவங்க கேட்ட கேள்வி ரொம்ப தீபா கேட்ட கேள்வி எப்போ கேட்டாலும் அந்த ஸ்டோரி கரெக்டாக சொல்லிவிடுவான். நானும் உட்காந்து நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் ஸ்டோரிஸ்லாம் எப்போவுமே. பட் அந்த நேரம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும், அப்புறம் மறந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி மறந்து போய் ஃபோன் பண்ணி நைட் ஃபோன் பண்ணி காத்தில் ஒரு ஸ்டோரி பண்ண மாதிரி அது என்னன்னா கரெக்டாக சொல்லுவாள். அது பெரிய விஷயம் உண்மையிலே. அதான் எனக்கு இந்த இதில் இவ்வளோ வென்யூஸ் திறந்து விட்டது அவள் தான். ஸோ ஒரு ஸ்டேஜில் எனக்கு வந்து நடிக்க முடியுமா பாட முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்தது 2012 பிகாஸ் ஆஃப் எ சிவியர் சிக்னஸ். அப்போ எனக்கு வந்து கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. இனிமேல் என்ன பண்ண போகிறோம் லைஃப்பில்? அப்போ என் சன்ஸும் செட்டில் ஆகலை யாரும். அந்த நேரத்தில் தான் இது மட்டும் இல்லை, நீ ஈவன் பெட்ரிடன் வீட்டில் இருந்தாலும் நீ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஐ ஓப்பனர் ஆகும் தான். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லுமா. ஸோ அதுதான் நான் சொன்னேன் இப்போவும் அது நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வியப்பு வியப்பு வியப்பு, வேறு எதுவுமே இல்லை. எப்படி அப்படின்றது தான் அந்த மில்லியன் டாலர் குவெஷன். எங்களுக்கே என்ன விட கிடைக்கல. அவள் எப்படியா எடிட்டிங் இன்ஃபேக்ட் அவள் ஒரு விஷயம் சொல்ல நடுவில் அந்த எடிட்டர்ஸு பிரச்சனை இருந்தது. கொரோனா டயத்தில் வர முடியல அவங்களாம். அதுக்காக எஃப்சிபி கற்றுக்கிட்டு ஷி பிகேம் எடிட்டர். அது இன்றைக்கி அவள் சொல்லலை அவள். அது இனி வரைக்கும் அதுவும் எனக்கு ஒரு ஆச்சரியம். டெக்னிக்கலாக உட்காந்து அவளே ப்ரோமோ கட் பண்ணுவாள், அவளே வரலன்னா டக்குன்னு எடிட் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரி அது வந்து அதுவுமே எனக்கு இன்னும் ஆச்சரியம். குவாய்ட் டெக்னிக்கலி ரொம்ப குவாலிஃபைடு இருக்க வேண்டிய ஜாப் அது. ஸோ ஒரு எமர்ஜென்சினா ஷீல் ரைஸ் அப் டு த அக்கேஷன். அப்படியா வரலையா இன்னும் வரல, சரி ஓகே நம்ம உட்காந்துடலாம். அப்படின்னு கார்ப்பரேட் ஃபிலிம்ஸ்லாம் மோஸ்ட்லி ஷீ எடிட்ஸ். ஸோ அது அல்ல, அது நானும் அனுபவப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆர்ஆர் பண்ணும்போது எனக்கு தோணும் இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் இருந்தால் நல்லாயிருக்குமேனு சொல்லி நான் ஒரு லிஸ்ட்டு போடுவேன். இந்த நாங்கள் ரெண்டு பேருக்குமே அந்த குணம் உண்டு. கையில் இந்த பிபி ஸ்ரீனிவாஸ் பிபி ஸ்ரீனிவாஸ் மாதிரி ஒரு பேப்பர் பேனை வச்சு எழுதிடுவோம். அதில் போட்டுருவேன் சுஜாதா தேர் இஸ் நோ க்ளோஸ் அப் இயர் ஐ திங்க் இட் இஸ் ப்ளீஸ் ஆஸ் த டைரக்டர்னு போட்டு டேபிளில் வச்சுருவேன். அடுத்த நாள் காத்திரம் இல்லை அது கண்டிப்பாக இருக்குன்னு அந்த ஏட்டர் கிட்ட சண்டை போட்டு எடுத்துருவான் அந்த க்ளோஸ் அப்பை. ஸோ அது மாதிரி அது மைண்ட்லேயே இருக்கும். டைரக்டர் கூட சில சமயம் அவருக்கு ஞாபகம் இருக்காது, அது அவங்க இதுவாக இருப்பாங்க, பிஸியாக இருப்பாங்க.
நிறைய இடத்துல க்ளோஸ் ஷாட் நிறைய ஷாட் நான் பார்த்துருக்கேன், இந்த இடத்துல அவங்க எடுத்திருந்துருக்கணும், அதை பார்த்தா தெரியுது. 100% ட்ரூ. ஓன அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வாய்ஸ் பைலட் வாய்ஸ் கொடுப்பார்ல டைரக்டர், அப்போ ஏதாவது சொல்லியிருப்பார்ல, இதுக்கடுத்து இந்த சஜஷன் போடான்னு அதை பிடிப்பாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்கிறாருல, அப்போ அந்த சஜஷன் இருக்கணும்ல அப்படின்னு கேட்டு அது எடிட் பண்ண வேண்டிய மரத்தில். இது நீங்கள் சொல்கிறது சீரியலில், கார்பரேட் ஃபிலிம்ஸில் அது இன்னும் மச் மோர் காம்ப்ளிகேட்டட். நானே போய் சில சமயம் எடுத்துகிட்டு வருவோம், எங்கள் பூனா பாம்பே டெல்லிலாம் போய் இந்தியன் ஆயிலெலாம் எடுத்துகிட்டு வருவோம். ஏதாவது ஒரு ஷார்ட் முக்கியம் மிஸ் ஆகிடும், ரொம்ப முக்கியமான ஷார்ட்டாக இருக்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. திருப்பி அங்கே போய் தான் எடுக்கணும், இன்னும் அதை காஸ்ட் ஃப்ளைட்டு திருப்பி போய். ஷீ ரிமெம்பர், இல்லை இல்லை 2 இயர்ஸ் பேக்கு நம்ம அங்கே போன போது ஒரு எடுத்தோம், அதில் என்ஜின்னு சொல்லி சிலதை எடுத்து வச்சுருக்கோம், அதில் ஒரு ஷார்ட் இதுக்கு மேட்ச் ஆகும் அந்த இதுன்னு சொல்லி கரெக்டாக ஞாபகப்படுத்தி எடுத்து ஷீல் டூ இட். அந்தளவு மெமரி ரொம்ப ஸ்ட்ராங். எங்கள் வீட்டில் என்ன தான் எல்லோரும் சொல்லுவாங்க, ஞாபக சக்தி ஜாஸ்தின்னு, இந்த மாதிரி 100 டைம்ஸ் ஆகும். எஸ் சார், தேங்க்யூ.